ஹரே கிருஷ்ணா, எல்லாருக்கும் மாலை வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம செய்ய போகிறது சன்னா கிரேவி, அதாவது கொண்டக்கடலை கிரேவி. ஃபஸ்ட்டு வந்து அதை வந்து நல்லா தண்ணியில் வந்து ஊற வச்சிடணுக்கா. நல்லா ஊறி கடலை வந்து நல்லா பெருசாயிரும். பெருசானதுக்கப்புறம் அதை வந்து குக்கரில் போட்டுப்பா. கொஞ்சம் வெதக்கிற அளவில் தண்ணியை ஊற்றிட்டு கொஞ்சோண்டு அரைக்கிறதுக்கு ஒரு 10-15 கொண்டக்கடலை எடுத்து மிக்சி ஜாரில் போட்டுக்கிறணும். அதுக்கப்புறம் நம்ம குக்கரில் வந்து விசில் வச்சுருவோம். ஊற வச்சு இந்த கொண்டக்கடலையிலேருந்து கொஞ்சோண்டு அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருந்தேன்ல, அதை வந்து மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கிரேவி மாதிரி அரைச்சி வச்சுக்கிறணும். அதுக்கப்புறம் இதை ஃபுல்லாக நம்ம வந்து வதக்கணும்ப்பா. வதக்கிட்டு தான் மிக்சியில் வந்து அடிக்கணும். இதுக்கு வந்து தக்காளி, பட்டை மிளகாய், சீரகம், புதினா, முந்திரி பருப்பு, கேரட் எல்லாத்தையும் நல்லா சட்டியில் போட்டு நெய் ஊற்றி நல்லா வதக்கிக்கிறணும். கிரேவிக்கு தேவையான அந்த பொருட்கள் எல்லாத்தையும் இப்போ நல்லா நெய் ஊற்றி வதக்கணும். கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றிருக்கேன், அதோட ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு போட்டு நல்லா வதக்கணும். இஞ்சியும் சேர்த்து வச்சு அரைக்கணும். தாளிப்புக்கு தேவையான திங்ஸ் இப்போ பார்த்துக்கலாம்ப்பா. ஃபஸ்ட்டு சீரகம், பிரியாணி இலை, பட்டை, அப்புறம் இன்னொன்று வந்து கிராம்பு, ஸ்டார் சொல்லி ஒன்று இருக்கும் அது. அதுக்கப்புறம் பட்டை பொடி கொஞ்சம் போடணும். அப்புறம் கொடமிளகாய், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை. இது நல்லா தாளித்ததுக்கப்புறம், நல்லா வதக்கினதுக்கப்புறம் மல்லிப்பொடி 3 டீஸ்பூன் போட்டிருக்கேன். மிளகாப் 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து கிரேவிக்கு வந்து 2 பட்டை மிளகாய் போட்டு வதக்கி அரைச்சி வச்சுருக்கோம், அதனால் லைட்டாக தான் மிளகா சேர்த்துக்கிறணும். அப்புறம் மஞ்சப்பொடி. அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்னா லைட் இது சன்னா, அதை வந்து கிரேவி பக்கத்தில் வச்சுக்கோங்க. தேங்காய் பால், தேங்காய் ஊற்ற வேண்டாம், பால் எடுத்து ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் சீரகம் நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். இந்த பிரியாணியில் அங்கே உள்ள பூச்சி எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். கொடமிளகா, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், நல்லா போட்டு வதக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வந்து 1 தக்காளி போதும்ப்பா. நம்ம கிரேவிக்கு வந்து 6 தக்காளி போட்டிருக்கோம், அதனால சின்ன தாளிப்புக்காக 1 தக்காளி போட்டு ஒரு ஸ்பூன் சட்டைத்தூள், அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச மல்லிப்பொடி, அப்புறம் கொஞ்சம் மஞ்சப்பொடி. Thank you.
மிளகாய் பொடி அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்கோம்லப்பா சன்னா கிரேவி சன்னா அதை வந்து ஆட் பண்ணணும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப கெட்டியா இருக்கு இஞ்சி போட்டு ஒரு பேஸ்ட் அரைச்சோம்ல தக்காளி புதினா முந்திரி பருப்பு அந்த பேஸ்ட்டை வந்து நல்லா நைஸாக அரைச்சு இதோட ஆட் பண்ணிடணும் ஆட் பண்ணிட்டு தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கணும் இந்த பச்சை வடை போயிடும் இருந்தாலும் கொஞ்சம் நேரம் வதக்கினீங்கன்னா நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் அந்த கிரேவி பச்சை வடை போனதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கெட்டி தன்மை வந்துடும் வந்ததுக்கப்புறம் கொண்டக்கடலை வந்து அப்படியே தண்ணியோடையே சேர்த்துருங்க அதுக்கப்புறம் இந்த தேங்காய் பாலையும் அதில் சேர்த்து விட்டுருங்க இதுவும் கொஞ்ச நேரம் கொதிக்கணும் ஒரு 5 நிமிஷம் கடைசியாக இந்த மல்லியை வந்து சேர்த்துக்கணும்